காட்டிலேயே ஆபத்தான மிருகம் எது தெரியுமா? சிங்கம் தான். காட்டிலேயே ஸ்ட்ரென்த்தான மிருகம் சிங்கம் புலிலாம் தான். ஆனால் ஆபத்தான மிருகம் ஓநாய். ஒத்தைக்கு ஒத்த நின்னா சிங்கம் ஓநாயை அடிச்சிடும். ஆனால் ஓநாய் பயங்கர தந்திரவாதி, கூட்டமாக சுட்டு போட்டு ஸ்கெட்ச் போட்டு சிங்கத்தை அடிச்சிடும். வணக்கம் மக்களே, இந்த வீடு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ராயனோட இந்த ஒரு பாட்டு இருக்குல்ல அடங்கா அந்த அசுரன் தான். இந்த பாட்டை வந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. இதுக்கு மாதிரி ரெண்டு மூணு கமெண்ட்ஸ் பார்த்துருந்தேன், எப்படி நம்ம இதை கவனிக்காம விட்டோம் அப்படின்றது எனக்கு தெரியல. நேற்று நைட் உட்காந்துட்டு வைப்ல கேட்டுட்டு இருந்தேன், ஒரு நாலஞ்சு தடவைக்கு மேல கேட்டிருப்பேன் ரிப்பீட் மோட்ல. ஏன்னா அவள் அவ்வளவு மெசேஜ் இருக்கு. அதை பத்தி பார்க்க போறோம், வாங்க வீடியோ பார்க்கலாம். அடங்கா தாசுரன் அந்த லைனை கவனிச்சிருப்பீங்க. அந்த லைன் மட்டும் ஒரு லைனுமே லீக்ஸ் தனித்தனியா பிரிச்சு பிரிச்சு சொல்லுவேன், கொஞ்சம் பொறுமையாக கவனி. அடங்காத அசுரன் தான், வணங்காத மனுஷன் தான். இவங்களுக்கு புரியுது, அவங்களுக்கு அடங்காத அசுரன்றது. இந்த அசுரன்ற வார்த்தையை நோட் பண்ணீங்க அப்படின்னா நம்மளை குறிக்கிறது, மனிதன் தான் குறிக்கிறது. எதிரிக்கு அசுரனா இருக்கிறது யாரு? சூரிய சம்காரம் யார பண்ணாங்க தெரியும். கந்தன் யாரு? அரச குடும்பம். அவருக்கு எதிராக என்னது யாரு? அசுரன். அப்ப அந்த அசுரன் யாரு? நாம. இந்த அசுரன் கூட இன்டர்லிங்க் வேற வேற ஒரு விஷயம், வேற ஒரு டாபிக் வரும், அதுவும் அரச குடும்பத்தோட இன்டர்லிங்க் ஆகும். பட் அதுக்குள்ள மறைபொருள், ஒரு கேரக்டர் இருக்குன்னா அது ரெண்டு ரூபம் இருக்கும். ஒன்னை மறைச்சிருவாங்க, ஒன்னை பூம் பண்ணிடுவாங்க. அந்த பூம் பண்ணப்படக்கூடியது அவங்க ஆட்களாக இருப்பாங்க, ஆனா உள்ளுக்குள்ள இருக்க விஷயம் நம்மளோட விஷயமா இருக்கும். புரிஞ்சிருக்கும், கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், சீக்கிரம் புரிஞ்சுப்பீங்க. புரியல. ஓகே, அடங்காத அசுரம்னா வணங்காத மனு. நம்மளதான் சொல்றாங்க, நாங்க அடங்கவே மாட்டோம், அசுரத்தனமா இருப்போம். உண்மையான மனுஷத்தை புரிஞ்சுக்கிட்டோம், அதாவது மனிதனை யாருன்னு புரிஞ்சுக்கிட்டோம், இப்படிதான் இருப்பான். அதுக்கப்புறம் மணங்காத மனுஷன் தான் சொல்றாங்க, கரெக்டான லைன் தான், கனெக்ட் ஆகுது. மனுஷங்க மணங்கவே மாட்டாங்க யாரையுமே, நம்ம யாரும் வணங்க தேவையில்லை, ஏன்னா நீ தான் கடவுள். ஸோ இதை ஒன்று புரிய போறது கொஞ்சம் டைம் ஆகும். ரிலீக்ஸ் எல்லாமே அப்படி அக்யூரேட்டா இருக்கும், கவனிங்க. தோளோட தோல் தந்தா கொடுப்பானே உசுரம் தான். இந்த விஷயம் என்னன்னா, நமக்கு வந்து தோளுக்கு தோளா நண்பன், மனிதனுக்கு மனிதன் சப்போர்ட்டா நின்று, அதாவது ஒரு மனுஷன், நல்ல ஒரு மனிதன். மனிதனுக்கு பேர் என்ன? மனிதாபிமானம் இருக்கிறனால மனுஷன். ஸோ அந்த மனுஷனுக்கு மனித தன்மையோட இன்னொருத்த உதவி செய்யறான் அப்படின்னா, அந்த மனிதனுடைய குணம் என்ன அப்படின்னா, தோளுக்கு தோளை உசுரை அடிப்பான். அந்த லைனை அங்கே கனெக்ட் பண்றாங்க. ப்ரோ இதெல்லாம் இயல்பான வார்த்தைகள் தானே ப்ரோ. இதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய லைன்கள் தான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான வார்த்தைகள் இருக்கு. போருக்கு போகணும் போகணும், பொருள் எடுத்துட்டு வாயா, பொருள் எடுத்துட்டு வாங்க, போருக்கு வரப்படாங்க, போருக்கு வாங்க, எல்லாம் ரெடியா இருக்கு. அதான் காட்டிட்டு இருக்காங்க, ஆக்சுவலாக அதான் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஒட்டுமொத்த ஸ்கிரிப்ட் அப்படி தான் போயிட்டு இருக்கு. யார் அங்கே ஒதுங்கு ஒதுங்கு ராயன்னு வரான் தீயா. ஸோ இந்த ராயன்ற கேரக்டர் யாருன்னா, மனித கேரக்டரை காட்டிட்டு உள்ளுக்குள்ள அறக்கத்தன்மையை காட்டியிருப்பாங்க. இது இந்த ட்ரெய்லரே பாருங்களேன், இந்த ட்ரெய்லரே நான் எப்படி பார்த்துட்டு இந்த பாட்டை எப்படி பார்த்துட்டு கவனிக்காம மாட்டேன்னு தெரியல. நைட்டு உட்காந்து இப்படி நம்மளுக்குலாம் நைட்டு மூடு தானே கரெக்டாக இருக்கும், நைட்டு தூங்கி இருக்கும்போது நானும் இப்படி வீட்டில் கேட்டுக்கிட்டே இருக்கேன். அப்புறம் இந்த பாட்டு கேட்டுட்டு இருக்கும் இன்னொரு பாட்டு, ஏழு கடல் ஏழுமலை, ஏழு ஏழு கடல் தாண்டி அந்த ஒரு பாட்டு வரும்ல, ஒரு பாட்டு அப்படியே ராணியும் கந்தன் வந்து ராணியை தேடி ஓடுற கதை தான் அந்த பாட்டு. இதை எழுதுருந்த யாரு அப்படின்னா, ராம். இந்த ராம்ன்ற கேரக்டர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கற்றல் தமிழ்னு ஒரு படம் இருக்கும்ல, கண்ணாடி போட்டு வருவாப்ல ஜீவா, அந்த டைமிங்ல கிட்டத்தட்ட நம்மளும் ஜீவா மாதிரி பாக்குமா நகைச்சுவை. சரி ஓகே, அந்த மாதிரி ஜீவா பாட்டு ஒரு பாட்டு இருக்கும்ல, படம் இருக்கும்ல அந்த படத்துல, அதை பத்தி நம்ம டிகோட் பண்ணியிருந்தோம். அதுல இருக்க ஹீரோயினி தான் இப்ப இந்த ஏழு கடல் ஏழு மலையிலையும் வந்திருக்காங்க. அதே டைரக்டர் தான் இதுல ராம் இருக்காப்ல, புரியுதா உங்களுக்கு? போகி 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 போகி, பகையை கொளுத்துற சாமி. யார சொன்னேன் பகைன்றது யாரு? நம்மளுடைய எதிரிகள். எதிரிகளை கொளுக்கிற சாமி யாரு? நம்மளுடைய முன்னோர்கள். ஸோ அதை கனெக்ட் பண்ணுது. அதே லைனை திருப்பி ரிப்பீட்டாக போட்டு, எதிரி யாருன்னு காமின்றாங்க. எதிரி யாருன்னு காமி நம்ம காமிச்சுக்கிட்டு தானே இருக்கோம், இணையதள பொருள் காமிச்சுட்டு தானே இருக்காரு. இந்த ஏஆர் ரஹ்மான், இந்த மியூசிக் இண்டஸ்ட்ரி, இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களாம் ஒரு சில டைமிங்கில் ஒரு சில டைமில் தவறி அவங்கள அறியாமையே மனிதனத்துக்கு ஒரு சில மெசேஜ் கொடுப்பாங்க. அதை நீங்கள் பிடிச்சிக்கிட்டா பிடிச்சிக்கோ அப்படின்றத கொடுப்பாங்க. ஒரு சில இடத்துல பயமுறுத்துவாங்க, ஒரு சில இடத்துல மெசேஜ் கடத்துவாங்க, ஒரு சில இடத்துல நமக்காகவே நேரடியாகவே மெசேஜ் கொடுப்பாங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லுங்களேன், விஷயம் புரிஞ்சிடும். அவனால நேரடியாக சொல்ல முடியாது, எப்படி பார்த்தாலும் அவன் மனுஷன் தானே, நம்மள மாதிரி பிறந்து நம்ம மாதிரி வளர்ந்தவங்க தான். அப்புறம் தான் அவங்க கூட போய் சேர்ந்துருப்பாங்க. உள்ளுக்குள்ள ஓரளவுக்கு அந்த ஒட்டிகிட்டு இருக்கும்ல அந்த மனிதத்தன்மை, அது இருக்கனால அவனுக்கு அப்பப்போ அந்த ஒரு சில பாட்டில் ஒரு சில விஷயங்களில் சொல்லிடுவானுங்க. இது வந்து மக்களுக்கு கரெக்டாக போய் சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவனை அடிச்சு தூக்கி தம்சம் பண்ணிடுவாங்க. கேரு நீ சொல்லு, உன் ஆளுக்கு நீ சொல்றேன்னு எனக்கு தெரியும், ஆனால் அவனுக்கு புரியக்கூடாது. நீ இது ஒரு விஷயம் என்னன்னா, மறைபொருளாகவும் சொல்லி ஆகணும், அது மக்களுக்கும் புரிஞ்சாகணும் அப்படின்ற ஒரு விஷயம் அவங்கிட்ட, அந்த கிட்டான சூழ்நிலை அவன் இருப்பான், அந்த மாதிரி நல்லது செய்யணும்னு நினைச்சான்னா ஜான் ஆஃப் கெனடி மாதிரி. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது, இதுக்குள்ள பல சிக்கல்கள் இருக்கு. அதனால இப்போ தனுஷம் ஏறமும் நல்லவரும் சொல்ல போறீங்க, நல்லவரும்லாம் யாரும் சொல்ல வரல. ஒரு சில டைமிங்ல அவங்கள அறியாமே ஒரு சில உண்மைகளை சொல்லுவாங்க. இந்த பாட்டில் கடைசி ஏறமும் ஒரு ஹம்மிங் வாய்ஸ் மாதிரி ஒரு வாய்ஸ் பண்ணுவாப்ல, அந்த வாய்ஸை கேட்டும் நமக்கு அப்படியே டபக் டபக்குன்னு வந்துருச்சு நைட்டு. ஸோ அது நம்மளுடைய முன்னோர்கள் நமக்காக பாடுற மாதிரி ஒரு லைன் இருக்கும். அந்த லைனை மட்டும் நீ ஆழமாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதோட டீப் டெத்தான ஒரு சோல்ஃபுல்லான ஒரு மியூசிக் இருக்கும். அந்த மியூசிக் தான் நமக்கு கொடுக்குற மெசேஜ். இப்போ வந்து ஒரு லைன் கூட எனக்கு அந்தளவுக்கு பெருசாக பிடிபடலை, ஆனால் அடுத்த வரக்கூடிய லைன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான லைன்.
இந்த கை இருக்குல்ல, இந்த கை, இந்த கையை பத்தி நம்ம எவ்வளவு நாளும் சொல்லியிருக்கோம், இந்த கையில இருக்க ரேகைகள் இருக்குல்ல, இந்த ரேகைகள் இருக்குல்ல, அதுல அங்க காட்டுவாங்க. அந்த ரேகைகளையும் அங்க பின்னணி இசையில வரக்கூடிய அந்த பாட்டு வரிகளையும் கனெக்ட் பண்ணி பிரபஞ்சத்தோட கனெக்ட் பண்ணி பாருங்க, எப்பேற்பட்ட மெசேஜ் அதுக்குள்ள இருக்குன்னு பாருங்க. நம்ம கையுக்குள்ள இல்ல இல்ல என்ன லைனை கவனிச்சிங்களா? புரிஞ்சவனும் கண்டிப்பா புரிஞ்சிருக்கும், புரிஞ்ச இங்கே கமெண்ட்ல சொல்லுங்க. எட்டு திக்கிக்கும் எல்லையே இல்லை இல்லைன்னு கையை காட்டுறாங்க, எட்டு திக்கிக்கும் கைக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் காட்டணும்? ஹியூமன்ஸோட கையை காட்டிட்டு அந்த அந்த ஷார்ட் ஏன் வைக்கணும்? கரெக்டாக அந்த ரேகைகள் மட்டும் நல்லா தெளிவாக தெரியுற மாதிரி ஏன் வைக்கணும்? பதினாலு லோகங்களுக்குள்ள எட்டு திக்கும்னு என்ன உங்களுக்கு தெரியுமா? சுற்றி முத்தி எல்லாமே, அதாவது 360 டிகிரி ஃபுல்லாக எட்டு திக்குக்கும் எல்லையே இல்லை இல்லை, அது உங்க கண்ட்ரோலில் இருக்குன்னு சொல்கிறான். உங்கள் கையில் தான் இருக்குது எல்லாமே. ஸோ அதான் சொல்லிட்டு இருக்கோம், பிரபஞ்சத்தின் வாசலே உங்க கையில் தான் இருக்கு. இதை புரிஞ்சுக்கிறது தான் மெசேஜ், அதை அவங்க தெளிவாக கடத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னும் இப்போ ஓப்பனாக வந்துட்டு இருக்காங்க. இல்லை என்ன ஒரு விஷயம்னா, நம்ம எந்தெந்த அளவுக்கு டீப்பான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு வரோமோ அந்த விஷயங்கள் அப்பட்டமாக வெளியே வர ஆரம்பிக்குது. இதை பற்றி நாங்கள் நேற்று ஒரு ஆலோசனை பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ என்ன ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா, மாநாடு படத்தை பற்றி நாங்கள் ஒரு டீப்பாக உள்ள ஒரு விஷயம் பேசணும். மாநாடு படத்தை என்ன நடக்கும், நம்மளுடைய சிம்பு லூப்பில் மாட்டியிருப்பார். அந்த லூப்பில் ஒவ்வொரு டைம் வெளியே வெளியே வந்து ஃப்ரெண்ட்டை சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண பார்ப்பாரு. ஒவ்வொரு டைம் திருப்பி திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ண இருப்பார். நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல, ஒவ்வொரு டைம் வந்து அந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பாப்ல, அவங்களுக்கு யாருமே புரியாது. ஒரு கிட்டத்தட்ட அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவுக்கு புரிஞ்சுட்டு வந்தாலும் அடுத்த லூப்பில் மறந்துடுவாங்க, திருப்பி அதே இதை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த ஒரு சீன் பார்த்துருப்பீங்க, சனாரியை பார்த்துருப்பீங்க. அதில் லூப்பில் மாட்டினது யார் அப்படின்னா, எஸ்டிஆர் மட்டும் மாட்டியிருப்பாப்ல. அதே மாதிரி இந்த லூப்பில் மாட்டினது இந்த விஷயங்கள்லாம் புரிஞ்சுக்கிட்டோம் பாருங்க, மேட்ரிக்ஸ் விட்டு வெளியே வந்துருக்கோம் பாருங்க. நமக்கு போயிட்டு இந்த லூப்பில் மாட்டின விஷயங்கள்லாம் ரிப்பீட்டாக புரிஞ்சுக்கிட்டே இருக்கு. இவன் இப்போ இதை தொட்டான்னா அது எங்கே போய் முடியுன்றதை நம்ம கணிச்சு கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிப்போம். ஆனால் இது நடக்க தான் போகுது. நடந்த பிறகு நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, ஆமா இல்லை அப்படின்னு மக்கள் கேட்குறான், ஒரு சில மக்கள் கேட்குறான். அடுத்த லூப் நடக்கும்போது மறந்துடுறேன், திருப்பி அது வேலையை பார்க்க போயிடுறேன். அவங்களுக்கு புரியுதா? இது சொல்கிறது கொஞ்சம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஏன்னா நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது நாங்களே ஒரு 4-5 தடவை மாற்றி மாற்றி பேசி என்னங்க அது எப்படி நடக்குதுன்னு சொல்லி எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டு இருந்தோம். மதுரை, மதுரை தான் மேட்ரே. அதை அப்புறம் பேசலாம். அவர் நீ பீட்ரு அவ ஐஎஸ்ஐ முத்திர குத்துன அக்மார்க் மதுரக்கார அரஜானு வைத்துக்கும் அளவில்ல, ஆசைக்கும் அலையிற கூட்டம் இல்ல. சோத்துக்கும் ஆசைக்கும் மோகத்துக்கும் நம்ம அலையிற ஆட்கள் கிடையாது. யார் சொல்றாங்க? உண்மையான மனிதர்கள் சொல்றாங்க. மனுஷங்களுக்காக நிக்கிறாங்களே, இதெல்லாம் மாயின்னு புரிஞ்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் மேட்ரிக்ஸ், எல்லாமே உளவியல். இந்த உலக மாயை விட்டு வெளியே வந்திருக்கான் பாருங்க. அவன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஒரு லைன் வெளியே வருது அப்படின்னா அது எப்படிதான் வரும்? ஸோ அதனால தான் இந்த வார்த்தை எங்களை மாதிரி இருக்கலாம் ஈஸியாக புரியுது, கனெக்ட் ஆகுது, அது ஒரு மெசேஜ் புரியுது. ஆனால் சாதாரணங்களே சம்மடா ஏர்மண்ணா ஏர்மண்ணன்னு தான் சொல்லுவான். அவனுக்கு ஏதோ ஒரு வழியில் அந்த ஏர்மண்ணோட மியூசிக்கும் அந்த வரிகளும் கனெக்ட் ஆகும். ஆனால் அவனுக்கு என்னன்னு புரியாது. அவன் மூளைக்கு அது புரியும், ஏதோ ஒரு நமக்கு தேவையான மெசேஜ்லான்னு புரியும். அதை டீப்பாக கேட்டு ஏர்மண்ணா எப்படி பாட்டு தெரியுமா, வைப்பு தெரியுமா, அந்த லைன்லாம் எப்படி தெரியுமான்னு சொல்லுவான். ஆனால் அதோட உண்மையான மீனிங் அவனுக்கு தெரியவே தெரியாது. அதை புரிஞ்சுக்கூடாம பார்த்துப்பாங்க. இதுதான் காலங்காலமாக நடந்துட்டுருக்கு. அதை புரிய வைக்கிறதுக்கு தான் இப்போ நாம வேலை பார்த்துக்கிருக்கோம். நீங்கள் எப்போ நீங்கள் இதுக்குள்ளே வரீங்களோ, மேட்ரிக்ஸ் விட்டு வெளியே வரீங்களோ, இவங்க சொல்லக்கூடிய மெசேஜ்லாம் அப்படியே அப்பட்டமாக லட்டு மாதிரி வந்து விழுகும் கையில். மெசேஜ்லாம் நீ தேடி அலைய தேவையில்லை, உங்கள் கையில் வந்து விழுந்துட்டு இருக்கோம், எடுத்து நீ வச்சுக்க வேண்டியதே. ஏன் நாளைக்கு அங்கே உழுவ போகுது, அங்கே ஓடுறான்னு அப்படிங்களா? அந்த மாதிரி மெசேஜ் கொடுத்துக்கிறப்பாயே நீங்கள் தெளிவாகிக்கலாம். அப்போ மேட்ரிக்ஸ் விட்டு நீங்கள் வெளியே வரணும். கொட்டட்டும் கொட்டட்டும் மும்மாறி கொட்டட்டும், காரணம் யாருக்குள்ளே? முன்னோர்கள் தான் நமக்கு தேவையானதாக கொடுத்துட்ருப்பாங்க. இது ரொம்ப மைனியூட்டாக போகணும், இது வேணாம் தவிர்த்துக்கும், இதெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது. அதுக்கடுத்து வரல என்ன ஈஸியாக நம்ம புரியும். நல்லவன் சாவதும் கெட்டவன் வாழ்வதும் நம்ம கையில் இல்லை. அவன் என்ன சொல்ல வரானா, அவங்க கையில் இல்லையா, நாங்கள் வேலையை பார்த்துக்கிருக்கோம்ப்பா, நாங்கள் வாழுங்க வேலையை பார்க்குறோம், சம்பாரிச்சுட்டு போகிறோம், எங்களுக்கு ஒரு பிழைக்கணும், பொழப்பு இருக்குது எங்களுக்கு, ரகசியம் தெரிஞ்சாலும் நாங்கள் சொல்கிற அளவுக்கு சொல்கிறோம், அவங்களுக்கு புரிய மாட்டது. ஏன் வேலையை பார்த்து நான் பொழப்பை பார்க்கணும்ல? அதாவது நல்லவன் சாகிறதும் கெட்டவன் வாழ்கிறதும் நம்ம கையில் இல்லை. இது உண்மை, இது ஸ்ரீதிசி உண்மை. இப்போ நிறைய மக்கள் நல்லவங்களாம் இருக்காங்க, ஒரு சில மக்கள் மேஜரான மக்கள், இலங்கையில் இருந்த மக்கள் எல்லாமே கெட்டவங்களாம் என்ன, நல்லவங்க தானே? ஆனால் செத்து போனாங்கல்ல, இளைஞர்கள் விடுதலை குழுவில் போராடினார்ல, அவர் என்ன கெட்டவரா? அவர் நல்லவர் தானே இருந்திருக்காரு, மக்களுக்காக தானே போராடி இருக்காரு, ஆனால் போராடி போய் இறந்தானே போனார். ஸோ இப்போ நல்லவன் சாவனும் கெட்டவன் வாழ்வதும், ராஜபக்சே இன்னும் உயிரோட இருக்காப்புல, விஷயம் புரியுது அவங்களுக்கு. ஸோ திங்க் பண்ணுங்க, சிந்தனை தான் அவங்களுக்கு உயிர்ப்பிக்கும். முன்னாடி போடுறேன் இல்லை, முன்னாடி டிஸ்டர்ப் போடுறேன் இல்லை, சிந்தனை செய்மானமே எதுக்காக போடுறேன், சிந்திப்பீங்கிறதுக்காக தான் போடுறேன். சிம்பிளாக உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் தலைமை பிரபாகரன் பிரபாகரன் தான் போயிட்டுருக்கீங்க, அதுக்காக தான் அதோட கனெக்ட் பண்ணி பார்த்தேன். அது ஈஸியாக அப்போ தான் உங்களுக்கு கனெக்ட் ஆகுன்றக்காக சொல்கிறேன். இப்போ பிரபாகரன்றவர் வந்து மிகப்பெரிய ஒரு நல்லவர் தான் சொல்கிறீங்க, புனிதர் தான் சொல்கிறீங்க. அந்த புனிதர் இப்போ இல்லை, ஆனால் அந்த புனிதரை கொன்ன ஒரு கரெக்டன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆளாக என்னமோ ஒரு பேர் வச்சுக்கோங்க, அவர் சுதந்திரமாக இருக்காப்புல, இதே நாட்டுக்குள்ளே அந்தராவை தாண்டி போய் இது பெருமாளை கும்பிட்றாப்புல, இங்கே அம்பானி குடும்பத்துக்கு அவங்க ஃபேமிலி போய் வாழ்த்துக்கள்லாம் சொல்லிட்டு வருது. என்ன அவங்களால பண்ண முடிஞ்சு? இத்தனை கோடி மக்கள் இருக்கீங்க, என்ன கத்திக்கிட்டா இருப்பீங்க, கடைசி கத்துறது தான் நீங்க இருப்பீங்க. ஹண்டிங் டாக்ஸ் அப்படின்ற மாதிரி தான் இந்தியன் டூல சொல்லியிருக்காங்க. இந்தியன் டூ படம் வெளியே வரட்டும், அதாவது HD பிரிண்ட் அவங்க கொடுப்பாங்க, ஓடிடியில் விடுவாங்க, அப்போ பாருங்க எவ்வளோ மெசேஜ் சொல்றேன் மட்டும் பாருங்க. அதுக்குள்ளேயே காலாவதி ஆயிரும்,
இருக்கப்பதே சொல்லியிருக்கணும். நான் என்ன பண்ணுறது, நமக்கு வந்து ஒரு சில விஷயம் டீட்டெயிலாக காட்டணும்னா நமக்கு ஸ்க்ரீன்ஷாட் போடணும், அதுக்கு நம்ம அஃபீஷியலாக நம்ம ரிலீஸ் பண்ணால் தான் போட முடியும். இந்த படம் வரட்டும், படம் வந்து நிறைய பேசும். நல்லவன் சாவதும் கெட்டவன் வாழ்வதும் நம்ம கையில் இல்லை. இந்த லைனை கவனிச்சிங்களா, இந்த லைனுக்காக தான் இந்த பாட்டே நான் எடுத்தது. மித்த எல்லா லைனுமே எனக்கு பெருசாக அட்டாக்ட் ஆகலை, ஒரு அஃபெக்ட் எனக்கு கொடுக்கல, வீடியோ பண்ணுன்ற அளவுக்கு அது இல்லை. ஆனால் இந்த லைனை வந்து இந்த அந்த உள்ள டீப்பாக புரிஞ்சுக்கிட்டோன்னே வீடியோ பண்ணி அன்றாட தான் வீடியோ பண்ணியிருக்கேன். உசுரே நீதானே நீதானேன்னு சொல்கிறாரு. நிழலா நான் உன் கூட சொல்கிறாருல்ல, இது என்ன ஒரு மேட்டர்னா, இந்த இடத்துல ஏஆர் மனை தூக்கிட்டு அந்த இடத்துல உங்கள் குலசாமியும் உங்களை முன்னோர்களையும் போடுங்களேன், உங்கள் முன்னோர்கள் அங்கே இருந்து உங்களை பார்த்து ஏக்கத்தோட ஒரு பாட்டு பாடினாங்கன்னா எப்படி பாடுவாங்க, அதான் அப்படி தான் இருக்கும். அதில் கனெக்ட் பண்ணி பாருங்கள், ஒரு வைப் கிடைக்கும். எதுவும் வேணாமே வேணாமே, உங்களுக்கு புரியுதா, வேணாம் அது வேணாம் ஏண்டா, தேவையில்லாமல் பொருள் உலகத்துக்கு நான் அந்த ஆசைகளுக்கும் பேராசைகளுக்கும் பொருள் சேர்க்கணும், பணம் சேர்க்கணும், வாழணும், சொத்து பத்து பெருசாக இருக்கணும், நான் ஆடம்பரமாக வாழணும், அவனை பார்த்து போகிறான்றது, இவனை பார்த்து போகிறான்றது, இதெல்லாம் வேணாண்டா, இங்கே வேறு மாதிரி போயிட்டுருக்கு, இருந்தாலும் இறுதியில் நான் அவன் கூட தான் இருப்பேன் அப்படின்றது அந்த லைன். அந்த லைன் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. அது ஏஆர் ரஹ்மானுக்கு எப்படி இந்த விஷயம் புரியுது, உள்ளார்ந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு அங்கே சேர்ந்துக்கிட்டார். இவ்வளோதான் விஷயம், அங்கே சேர்ந்தாலும் நமக்கும் மெசேஜ் கொடுத்துட்டு தான் இருக்காரு. அதை நீங்கள் புரிஞ்சுக்க தெரியாமல் இருக்கீங்க, நான் என்ன பண்ணுறது, அப்புறம் நாளைக்கு நானும் நீங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்க வேண்டியது. ஏன் போக போகிறது இல்லை, ஏன்னா நமக்கு விஷயம் புரிஞ்சிருச்சு. நமக்கு அந்த விஷயம் என்னன்னா, எனக்கு அந்த பொருள் உலக ஆசை இருக்குல்ல, அது அதிகமாக எனக்கு இல்லை. அது என்னைக்கு அது மேலே என்னைக்காவது மனுஷர் புத்தி தானே, என்னைக்காவது மேலே ஏறிச்சு அப்படின்னா நான் அங்கே உட்காந்துருப்பேன். ஆனால் மேலே ஏறல அப்படின்னு நான் இன்ன வரைக்கும் இங்கே தான் உட்காந்துருப்பேன். புரியும் நினைக்கிறேன். லைனில் மெசேஜ் கடத்துறாங்க, கடைசியாக பாட்டை முடிக்கும் போது ஒரு லைனை போட்டு விட்டாங்க. எங்கே வச்சா எத்தனை வச்சான், எதுக்கு வச்சான் அப்படின்னு ஒரு லைன் போட்டு சாப்பிடல, எனத்தை எங்கே வச்சா தெரியல, சரி வச்ச பிறகு தெரியும், அப்புறம் பாட்டில் போகிறோம், இதை கட் பண்ணிக்கோங்க, எந்த ஒரு விஷயம் இருக்குல்ல. என்ன ஒன்று கொண்டு வந்த, என்ன ஒன்று கொண்டு போக போகிறேன், எதுக்கு இந்த வேலை, அதான் சொல்கிறேன். கடைசி முடிக்கிறது என்னன்னா, எதுவுமே நீ கொண்டு வரல, ஏன்னா வரும்போது அவனுக்கிட்டே தான் வந்தேன், போகும்போது அவனுக்கிட்டே தான் போவேன், அது உடம்பை கூட அவனால் தீட்டு போக முடியாது. அதாவது உள்ளே வந்தீங்க இல்லை, வந்த ஒரு விஷயத்தை மட்டும்தான் கொண்டு போக முடியும், அதில் எக்ஸ்பீரியன்ஸை வேணால் கொண்டு போகலாம். எனக்கு தெரிஞ்சாலும் நீங்கள் புண்ணியத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் தான் கொண்டு போக முடியும், அதுதான் கண்ணுக்கு தெரியாது. கண்ணுக்கு தெரியாத விஷயங்களை மட்டும்தான் அவங்களால கொண்டு போக முடியும், இதான் விஷயம். நீங்கள் எவ்வளோ லட்சம் கூட இந்த அம்மானி இருக்காப்புல, ஒரு உலகத்துலேயே ரொம்ப ரொம்ப பணக்காரன் கூட இருந்து போட்டுமே, செத்து போயிட்டு அந்த கோடியெல்லாம் கொண்டு போயிட்டு வரா, இங்கே தான் கிடக்கும், அவங்க பரம்பரை தான் நம்ம வச்சுட்ருக்கோம், இதான் விஷயம். நீ என்ன பண்ணாலும் நீ கொண்டு போக போகிறது நீ செய்கிற நல்லது, உன்னுடைய புண்ணியம், உன்னுடைய பாவ கணக்கு, உன்னுடைய அறிவு, உன்னுடைய ஞானம், இதுதான் உனக்கு கொண்டு போகும். ஞானம் தெரியும், அதாவது உனக்கு சொர்க்கவாசல் திறக்கணும் அப்படின்னா உனக்கு ஞானம்னு ஒரு அகவாசல் திறக்கணும், இது திறந்தால் தான் உனக்கு சொர்க்கவாசலுக்கு வழி கிடைக்கும். இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது, சுற்றிகிட்டே தெரிய வேண்டியது, ஆடு தெரிய வேண்டியதான். ரைட்டு மக்களே, இதோட எந்த முடிஞ்சு என்ன உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பண்ணிக்கணும், ஆள் போட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்க. அவன் பெரிய ஆம்பளை தைரியசாலி, அவன் இங்கே வந்து போட சொல்லுவான், வருவான், இறங்கி செய்வான்.